சாதாரண மக்கள் எல்லாம் கேட்ட உடனே கடவுள் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் கடவுள் மேல கோபப்படுவது, இன்னும் சில பேர் கடவுளையே மாற்றி விடுவது. அந்த மீனாட்சி கிட்ட போனேன், நடக்கல. இப்ப காஞ்சி காமாட்சி கிட்ட போறேன், காஞ்சி காமாட்சியும் செய்யலன்னா காசி விசாலாட்சி கிட்ட போவேன். எந்த கடவுளும் நீங்கள் கேட்பதை நிச்சயமாக தருவார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நான் கேட்டதை தரவில்லை, சோதனை தந்தார். தேர்வுகள் இல்லாமல் யாரும் தேர்ச்சி பெற முடியாது. சோதனை இல்லாமல் எங்கும் சாதனை இல்லை. சாதாரணமாக மருத்துவர் என்ன செய்கிறாங்க, போன உடனே மருத்துவம் பார்க்குறாங்களா, போய் முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிடுவாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணிடுவாங்க, எல்லா டெஸ்டையும் செய்த பிறகுதான் மருத்துவத்தை துவங்குகிறார். அதுபோல இறைவன் என்ன செய்கிறான், சோதனை. இறைவன் பிளட் டெஸ்ட் பண்ணுறதில்லை, உன்னை சோதிக்கின்றார். நான் கொடுக்கின்ற அருளை தாங்குகின்ற தகுதி உடையவனா, தரம் உடையவனா? எனவே தகுதியும் தரமும் இவரிடம் இருக்கின்றதா என்று சோதிப்பதற்குள் இவன் கடவுளை மாற்றிக்கொண்டு விடுகிறான். நன்றே விலகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றும் இல்லை, உனக்கே பரம் என்று எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். இதுதான் சரணாகதி. நான் அம்பாளை சரணடைய வேண்டும், பராசக்தியை சரணடைய வேண்டும், மகாலட்சுமியை சரணடைய வேண்டும், சரஸ்வதியை சரணடைய வேண்டும். இந்த திருக்கடையூருக்கு பக்கத்திலேயே மயிலாடுதுறை அஞ்சல் நாயகி அபயாம்பிகை என்று பெயர், முத்துசாமி தீட்சிதர் நவாவர்ண கீர்த்தனைகள் எல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள். அந்த ஊர் அபயாம்பிகையின் மேலே ஒரு அற்புதமான சதகம், ரொம்ப அருமையான பாடல்கள் பாடியிருக்கின்றார். அங்கே உள்ள நல்லத்துக்குடி கிருஷ்ணய்யர் என்பவர், மயிலாடுதுறை கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அவர் வீடு நல்லத்துக்குடி. அந்த நல்லத்துக்குடிக்கு அவர் இருட்டில் போகின்ற பொழுது ஒரு விளக்கு முன்னாடி போய் கொண்டே இருக்குமா, கோயிலுக்கு போகின்ற பொழுதும் விளக்கு, கோயிலுக்கு வருகின்ற பொழுதும் விளக்கு. யார் என்றால் அம்பாளே அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வந்ததாக அவர் பாடியிருக்கின்றார். திருமூலர் திருமந்திரத்திலே ரொம்ப அற்புதமாக 4ஆம் தந்திரம் முழுக்க முழுக்க அம்பாளை வழிபடுகின்ற சிறப்பை சொல்லியிருக்கின்றார். மந்திரம் தந்திரம் யந்திரம் 3 பேருக்கு அம்பாளை வழிபட மந்திரங்கள் இருக்கு. அயகிரி நந்தினி நந்தி தமேதினி விஷ்ட வினோதினி நந்தனு தே விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு தே பகவதி ஹேசிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைல சுதே. மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம். இதை படித்தால் போதும், தைரியம் வரும், வீரம் வரும், வெற்றி வரும், எதிரிகளோடு போராடலாம். மகிஷாசுரமர்த்தினி என்பவள் யார், துர்கை தான். சிவதுர்கை விஷ்ணு துர்கை என்று துர்கையிலே பலவிதமான துர்கை அம்சங்கள்லாம் இருக்கின்றது. அந்த மகிஷன்னா யார், தாமச குணம். அந்த தாமச குணத்தை எடுத்து சத்துவ குணத்தை கொடுக்கின்றவள் அம்பாள். இந்த மகிஷன் சண்டன் சாமுண்டின்னு ஏன் அவளுக்கு பேரு, மைசூரில் போனா சாமுண்டிங்கிறாங்க. சண்ட முண்டர்களை வதம் செய்த, அரக்கர்களை வதம் செய்த, மகிஷனை வதம் செய்தவள். எனவே மகிஷாசுர மர்த்தனி என்று அழகாக அழைக்கின்றோம். குழந்தைகள் படிக்க வேண்டும் இந்த அற்புதமான ஸ்தோத்திரங்களை. 10 பாடல்கள். குமரகுருபரர் 5 வயது ஊமையாக இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானால் பாடியவர். நாம் இப்பொழுது பார்த்தோம், மீனாட்சி கொண்டு வந்து முத்துமாலை சூட்டினார் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ். அவர் காசியில் போய் இடம் வாங்குவதற்காக அப்பொழுது ஆண்டு வருகின்ற ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு பாதுஷா ஆண்டு கொண்டிருந்தார். அந்த பாதுஷாவினுடைய ஆட்சியிலே ஹிந்துஸ்தானி மொழியில் பேச வேண்டும். இவருக்கு தமிழ் தான் தெரியும், குமரகுருபரருக்கு ஹிந்துஸ்தானி மொழி தெரியணும். நினைத்த உடனே ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முடியுமா, முடியும். எப்படி, அம்பாளுடைய அருள் இருந்தாள். 10 பாடல்கள் தான் பாடினார்.
பண்ணும் பரதமும் ஞானமும் கல்வியும் நான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். பண்ணும் பரதமும் ஞானமும் கல்வியும் நான் எண்ணும் பொழுது, நினைச்ச உடனே எனக்கு வரணும் தாயே. பத்தே பாடல்கள், சகல கலா வள்ளி மாலை. அந்த சகல கலாவள்ளி மாலையை பத்து பாடல்கள் பாடின உடனே இந்துஸ்தானி மொழி இவருக்கு தெரிந்து விட்டது. சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம் வந்தது. அந்த அம்பாளுடைய கடாட்சம் வந்த உடனே இந்துஸ்தானி மொழி பேசி பாதுஷாவிடம் போய் ஹிந்தி மொழியிலே பேசினார். அவர் அவர்கள் தாய்மொழியில பேசுகின்ற பொழுது ஆனந்தப்படுவார்கள் இல்லையா. உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டாரு. இங்கே கங்கை கரையில் ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார். எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அந்த கங்கையில குமரகுருபர பெருமான் திருப்பனந்தால் காசி மடத்தை கட்டினார்.